Hi friends, welcome to our Smell Tamil Media. Ulaippom meervom nama iniki rombavum simple ana blouse back neck dhaan paaka porom. Normal needle use panni adukku na vandu oru flower design vandu draw panirken. And the flower design la paathutinga appadina na satin stitch use panna poren, load stitch. Adukku na orange color use pandren. So adu fulla vandu nama indha mari thread work panni eduthukalam. Nama channel la ipo dhaan neenga first time paakringa appadina marakkama subscribe pannunga, appadiye pakkathula irukra bell button ayum press pannikonga. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபுல்லாக நம்ம லோட் ஸ்டிச் முடிச்சாச்சு. இப்போ பார்த்துட்டிங்கன்னா அவுட்லைனுக்காக கம் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ணிவிட்டு அதில் பார்த்துட்டிங்கன்னா சென்டர் பார்ட்டில் வந்து செயின் ஸ்டோன் ஒட்டிக்கலாம். நம்ம அதில் செயின் ஸ்டோன் ஒட்டிட்டு அதுக்கு ரெண்டு சைடும் பார்டரில் நம்ம வந்து ஜர்தோசி வந்து ஒட்ட போகிறோம். செயின் ஸ்டோனுக்கு ரெண்டு பக்கமும் நம்ம கம் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு அதில் ஜர்தோசி வந்து கட் பண்ணி எடுத்து நம்ம அதில் ஒட்டி வச்சுக்கலாம். எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ஒட்டினதுக்கப்புறமா நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம மேலே ஒரு நார்மல் நீடலில் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்த பார்டர் லைன் இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம கம் அப்ளை பண்ணி ஜர்தோசி மட்டும் நம்ம ஒட்ட போகிறோம் டிசைனுக்காக. ஃபுல்லாக த்ரெட் ஒர்க் பண்ண ஏரியாலேயும் நம்ம வந்து கம் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஃப்ளவருக்கு சென்டரில் பார்த்துட்டிங்கன்னா கோல்டன் கலர் ஸ்டோன் வந்து நான் ஒட்டுறேன். அந்த கோல்டன் கலர் ஸ்டோனை சுற்றி பார்த்துட்டிங்கன்னா செயின் ஸ்டோன் இருக்கு இல்லையா, அதை நம்ம எடுத்து ஒட்டிக்கலாம். ஃப்ளவரோட அவுட்லைனிங் பார்த்தீங்கன்னா ஜர்தோசி ஒட்ட போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜர்தோசி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை ஜர்தோசியை ஒட்டும்போது பார்த்துட்டிங்கன்னா அந்த சென்டர் பார்ட்டில் வந்து நமக்கு உள்ள அந்த பெண்டிங் வராது. ஸோ கொஞ்சம் அது ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறம் அமுக்குனீங்க அப்படின்னா அது கரெக்டாக செட் ஆகிடும். ஸோ ஃபுல்லாக வந்து நம்ம ஜர்தோசி வந்து அந்த அவுட்லைனிங்க்கு கொடுத்துக்கலாம்.
இப்போ வந்து அவுட்லைனிங் ஏரியாவிலே நம்ம வந்து ஜர்தோசியை வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். ஃப்ளவரில் வந்து நமக்கு கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு, இப்போ வந்து கொஞ்சம் அமுக்கி விட்டுருக்கேன் நான். ஸோ லைட்டாக அமுக்குனிங்கனாலே போதும் அந்த பெண்ட் வந்து வந்துடும் நமக்கு. இதுக்கப்புறமா நம்ம நார்மல் நீடலில் த்ரெட் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்டருக்கு உள்ளே பார்த்துட்டிங்க அப்படின்னா, நான் வந்து இந்த செயின் ஸ்டோன் பேட்ச் இருக்கு இல்லையா, அதை வச்சு டிசைன் பண்ண போகிறேன். அந்த ஒரு 4 லைன்ஸ் மட்டும் நான் எடுத்துருக்கிறேன், 2 லைன்ஸ். இதில் அந்த லைனுக்கு உள்ளே பார்த்துட்டிங்கன்னா சென்டரில் வந்து ஆன்டிக் பீட் க்ரீன் கலர் எடுத்துருக்கிறேன், இதை வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதே மாதிரி ரெண்டு சைடுமே நம்ம இது மாதிரி ஸ்டிச் பண்ணி ஃபுல்லாக எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டோன் ஒர்க் ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ பார்த்துட்டிங்கன்னா அந்த ஃப்ளவரோட சென்டர் பார்ட்டில் அதுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் க்ரீன் கலர் ஸ்டோன் வந்து ஒட்ட போகிறோம். இதே மாதிரி அந்த ஃப்ளவரோட என் பார்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா அவுட் சைடில் ஒரு பேட்ச் ஒர்க் பண்ண போகிறோம். இது வந்து ரெடிமேடாக நான் வச்சுருக்கிறத ஒட்டுறேன். உங்கள்கிட்ட ரெடிமேட் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்டோனை வந்து அதில் ஒட்டிட்டு அதை சுற்றி செயின் ஸ்டோன் ஒட்டிக்கலாம். எல்லாருமே பண்ணக்கூடிய ரொம்பவும் சிம்பிளான பிளவுஸ் பேக் நெக் வந்து ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.